ரோஹிணி வாகர 8 வருடங்களாக நெஞ்சு வலி, இருதயத்தில் ஒரு துவாரம் இருக்கு, பலகடிக்கப்பட்டவன், கொஞ்சம் குறைஞ்சு. இப்போ 8 வருஷம் நெஞ்சில் வலி. இயேசுவை நினைச்சு கொள்ளுங்க. இயேசுவை உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படிக்கு ஆட்சேபிக்கிறேன். இயேசுவை உம்முடைய விடுதலை இப்பொழுது இறங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே இவளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாதாவியே, இவள் உன்னோட பண்ணி இருக்கிற ஒவ்வொரு உடப்படிக்கையை நான் முறிக்கிறேன் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உன் கிரியைகளை அழிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன். வெளியவா, வெளியவா. எந்த பலிபீடங்களிலே இவள் உன்னோடு கிரியைகளை நடத்தினாலோ, எந்த பலிபீடத்திலே உன்னோடு உடப்படிக்கை பண்ணினாலோ, அந்த உடப்படிக்கைகள் மேலாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். அந்த உடன்படிக்கையை முறிக்கிறேன். அந்த உடன்படிக்கையிலிருந்து விடுதலையை கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே இந்த நுகங்கள் முறிகிறது. இப்பொழுதே இந்த நுகம் முறிகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியவா, இயேசுவின் நாமத்தில் வெளியவா. இந்த சிந்தையை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் இப்பொழுதே வெளியேறுவதாக. சிந்தையை விடுவிக்கிறேன், சிந்தையை விடுவிக்கிறேன். வெளியேறு, வெளியவா, வெளியவா. இப்பொழுதே இந்த நுகம் முறிகிறது. உன்னாலே இனிமேலும் இவளுக்குள்ளே இருக்க முடியாது. உன்னுடைய உடன்படிக்கைகள் முறிகிறது. இந்த மகளை உன்னிடத்திலிருந்து விடுவிக்கிறோம். உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன். இவர் சரீர அவயவங்களை விடுவிக்கிறேன். இப்படி சிந்தையை விடுவிக்கிறேன். உடைய சிரசை விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கண்களை விடுவிக்கிறேன், செவியை விடுவிக்கிறேன். உயர்த்துங்க, எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் இனிமேலும் இவளுக்குள்ளே இந்த இருள் உள்ளா உட்பிரவேசிக்காதபடி ஜெபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பு. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பிதாவே. ஆமென். எப்படி இருக்கீப்ப? கண்ணை தரங்க. எப்படி இருக்கீப்ப? நெஞ்சில் நோய் இருக்கா? நெஞ்சில் நோய் இல்லை, பெரிய மூச்சிடுங்க. லேசா இருக்கா? இல்லாட்டி எப்பயுமே நொந்து கொண்டே இருக்கும். சுவாசம் எடுக்க கஷ்டம். எவ்வளோ காலம் இது? 8 வருஷம். இயேசு விடுதலை. ஒரு கெட்டு ஆவி உங்களுக்குள்ள, இந்த ஒரு கெட்டு ஆவி தான் உங்களுக்கு இவ்வளோ வேதனையை கொண்டு வந்தது. அந்த ஆவி போனதுமே உங்களுக்கு விடுதலை. விளங்கிட்டா? இயேசுவில் நம்பிக்கையாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாகரிலிருந்து வராங்களா? சரி, ஓகே.